மிதுன ராசி என்பர்களே, தாமதமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணாலும் சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னா தப்பு செஞ்சுட்டு அப்படியே தப்பிப்பு மாத்தலாம். அது மாதிரி யதார்த்த விஷயங்களில் சின்ன தப்பு செஞ்சு எதேனும் சொல்லிவிட்டு ஐயோ திருப்பி மாட்டிட்டோம் அவள் அதை கோவிச்சுப்பா. சில நேரம் பாதி நாள் இப்படி போகும், பாதி நாள் ரொம்ப சௌபாகியமாக போகிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. நகைச்சுவையாக செய்யக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களில் பின்னாடி அவள் சுச்சுவேஷன் எப்படின்னு பார்க்காம நகைச்சுவையை அறவே பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இடத்துக்கேற்ற மாதிரி செயல்பாடுகள் பண்ணிட்டேன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மூதாதையரோட இடம் ஏதேனும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த நம்ம விற்கலாமா இல்லை ஏதேனும் கட்டுமானம் பண்ணி பண்ணலாமான்னு உட்காந்து சகோதர சகோதரர்கிட்ட பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வீட்டில் சொல்லி 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 அதை அவள் பழகி 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 அதுக்கப்புறம் நம்ம சொல்லும்போது அவள் கேட்கலை அப்படின்னு சொன்னால் சே ஏன் இப்படி கேட்க மாட்டேங்கிறேன் நமக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறேங்களுன்னு அப்பப்போ வருத்தங்கள் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. அற்புதமான வழிபாடு.